நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாகவி பாரதியார் அவர்கள் பெண்களை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். பெண்கள் வாழ்க, பெண்மை வாழ்கென்று கூத்திருவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திருவோமடா, தன்மை இன்பம் நற் புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பெயரும் சதி என்ற நாமமும், அன்பு வாழ்கின்ற அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாயென்று போற்றுவோம், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, மானஞ்சேர்க்கும் மனைவியின் வார்த்தை பெண்கள் அறம்படா, கைகள் கோத்து கழித்து நின்றாடுவோம், பெண் அறத்தினை ஆண் மக்கள் வீரம்தான் பேணுமாயின், பிறகொரு தாழ்வில்லை, கண்ணை காக்கும் இரண்டுமை போலவே காதல் இன்பத்தை காத்திருவோமடா, சக்தி என்ற மதுவை உண்போமடா, தாளங்கொட்டி திசைகள் அதிரவே ஒத்தியல்வதோர் பாட்டும் கொள்களும், ஊர் வியக்க கழித்து நின்றாடுவோம், உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்குயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா, ஊது கொம்புகள் ஆடு கலிகொண்டே, போற்றி தாயென்று தோள்கொட்டி ஆடுவீர், புகழ்ச்சி கூறுவீர், காதல் கிளிக்கட்கே, 102 மலைகளை சாடுவோமே, நுண்ணிடை பெண்ணொருத்தி பணியிலே, போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாயென்று பொற்குழலூதடா, காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம், காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே, அன்னமூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம், கன்னத்தே முத்தம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம் என்று ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். புதுச்சேரி பிஎஸ்என்எல்லில் பணிபுரியும் துணைக்கோட்ட பொறியாளர் திருமதி அனிதா இமானுவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் மிகவும் திறமையான மாற்றுத்திறனாளி, அரசு ஊழியர், மாநில விருது பெற்றிருக்காங்க. புதுச்சேரி தொலைக்காட்சியின் புதுமை பெண் நிகழ்ச்சி சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். மேடம், இப்போ பெண்கள் என்றால் என்ன, பெண்கள்னா என்ன, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்மை பெண்மை என்கிற இருமை எதிரிணையில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் கொண்ட அமைப்பியல் உறவு முறையின் வழியாக குறிப்பீடு செய்கிறது. ஆண்மை என்பது அதன் நேரடியான பெண்மை என்ற சொல் இல்லாவிட்டால் அர்த்தமற்றதாகிவிடும். அவ்வாறே பெண்மையும் மற்ற எல்லா சொற்களும் உண்டாகின்றன. இல்லைன்னா ஆண்மை அப்படின்னா பெண்மை என்ற சொல் இல்லைன்னா அவங்களுடைய உறவு முறை முழுமையாகாது. நீங்கள் கேட்டது பெண் என்றால் என்ன, மிகவும் அருமையான கேள்வி, மற்றும் இது பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதற்கு நான் பாரதியாரின் கவிதையை நான் மேற்கோளாக எடுத்துக்கொள்கிறேன். போனு நல்லறு தோடிங்கு போந்து நிற்பது, பெண்ணுறு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். பெண் என்றால் சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்களின் குணங்களாம். பெண்களுடைய குணங்களையும் பாரதியாரே சொல்லியிருக்கார். சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர் கிணிதாக சமைப்பராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வராம். பெண்கள் வாழும் முறைமையும் அவரே விளக்குகிறார். உலகின் படைப்பே பெண்தான், 5 பூதங்களையும் தன்னுள் அடக்கி ஆளும் சக்தி நிறைந்தவள் பெண், உலகை ஆளும் ஆளுமை பெற்றவளும் பெண்தான், ஆண்களுக்கு எந்த விதத்திலும் சற்றும் குறையாத மகத்தானவள் பெண், யாரும் காட்டாத பந்தம் பாசம் தருபவள் பெண். சுருக்கமாக சொல்லணும்னா சக்தி பொருந்திய மாறுபட்ட பலவித பாத்திரங்களை ஒருங்கே நிர்வகிப்பவள் பெண். பெண்களை பற்றி அழகாக சொல்லியிருக்கீங்க, நல்ல ஒரு கவிதையும் கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுடைய இளமை பருவத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு முதல் பெண் குழந்தை. 1 வயதாக இருப்பதற்கு சிறிது நாட்கள் முன்பாக ஒரு கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு என் 2 கால்களும் செயலிழந்து விட்டதாக சொல்வாங்க. என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் படித்தவர்களாக இருந்தபடியினால் இந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுத்தா அது அவளுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் அதை முடிவு செய்து ஏற்ற வயதிலே எனக்கு படிப்பை கொடுத்தார்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு அரசாங்கமே கல்வியில் வயதில் 10 வருடங்கள் சலுகை கொடுக்குறாங்க. இதுக்கு ஏன்னா, முதலாவது இப்படி ஒரு குழந்தை ஆகும்போது அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வேண்டும்.
இரண்டாவது அந்த குழந்தைக்கும் தைரியத்தை தர வேண்டும். மூன்றாவது இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் அமைப்புக்குள் அவர்கள் கொண்டு வர வேண்டும். இதற்கெல்லாம் இந்த 10 வருடங்கள் ஆகும். ஆனால் என்னுடைய பெற்றோர் எனக்கு சரியான வயதில் என்னுடைய கல்வியை ஆரம்பிக்க உதவி செய்தார்கள். அதற்கப்புறம் என் படிப்பு என்பது நான் நல்லா படிப்பேன். படிக்கிறதுக்கு நான் கஷ்டப்படல, ஆனால் படிப்பதற்காக செல்வதற்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சில நாட்களில் காலை 6 மணிக்கே பள்ளிக்கு போயிடுவேன், சில நாட்களில் மாலையில் 8:30 மணிக்கு கூட வீடு திரும்பியிருக்கிறேன். ஏன்னா யாராவது என்னை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். அந்த மாதிரியான அனுபவங்களும் எனக்கு உண்டு. எனக்கு விளையாட்டு மைதானம் தூரமாக இருந்ததுனால கல்வி படிப்பு மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். வேறு எதுவும் என்னால் என்னுடைய கவனத்தை எதிலும் சிதற விடலை. பள்ளி பாடங்களை தவிர்த்து தினசரி நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் படிச்சிட்ருப்பேன். இப்போ 9வது படித்து நான் விடுமுறை நாட்களில் இருக்கும்போது ஒரு வார இதழில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இங்கே வைத்தியம் பார்க்கும் பொழுது உங்களுடைய கால்கள் சரி செய்யப்படும் அப்படின்னு நான் படிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் என்னுடைய பெற்றோருக்கும் நான் காண்பிக்கிறேன். அப்போ அவர்களால் தவிர்க்கவும் முடியலை. அதை எனக்கு அந்த வைத்தியம் செலவு பண்ணலான்னு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, 6 மாதங்கள் நீங்கள் தங்கியிருந்து வைத்தியம் செய்தால் இந்த கால்கள் சரியாகிவிடும் அப்படின்னு. அப்போ என்னுடைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, 6 மாதம் இல்லை, நான் 1 வருடம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பிள்ளை சரியானா நல்லது அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வராங்க. அடுத்த கட்டம் இது ஒரு புறம் இருக்க படிப்பு, இந்த 1 வருடம் படிப்பை என்ன செய்வது அப்படி என்னும்போது அங்கே ஒரு சவாலாக என்னை தனித்தேர்வராக எழுத அனுமதிக்கிறாங்க. நானும் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றேன். அதுக்கடுத்து என்ன பிரிவு தேர்ந்தெடுப்பது, முதல் பிரிவு அதாவது கணக்கு மற்றும் அறிவியல் எடுக்கும் பொழுது நாங்கள் எந்த துறையை வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை முடிவு செய்து பல பள்ளிகளுக்கு செல்லும்போது எல்லாரும் என்னுடைய உடல் நிலையை காரணம் காட்டி தவிர்க்கிறார்கள். ஏன்னா அதில் ஒரு செய்முறை தேர்வு பண்ணணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போது அடுத்து அது ஒரு பள்ளி மட்டும் அது சின்ன உதவி தான் செய்யணும், நாங்கள் அங்கே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை சேர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் சேர்த்ததற்கு இணங்க நன்றாக படித்து நான் பள்ளியிலேயே 12வது வகுப்பில் பள்ளியில் 2வது வந்தேன். இப்போது உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னீங்க. இப்போது நீங்கள் கல்வி பெற்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அதை பற்றி சொல்லுங்கள். பள்ளி படிப்பை போல் கல்லூரி வாழ்க்கையும் எனக்கு சவாலான விஷயம்தான். ஏன்னா நான் பொறியியல் படிக்கணும்னு தேர்ந்தெடுத்திருந்ததுனால மருத்துவர் கிட்ட போகணும், அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ் வாங்குவதற்கு செல்லும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக இருப்பவர்களே படிப்பதற்கு கடினமான இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. நான் இல்லை பரவாயில்ல நீங்கள் கொடுங்க, அந்த இடத்துலையும் சவாலாக நானே ஏற்று போகிறேன். ஆனால் முதல் வருடத்தில் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதுக்கு காரணம், முதலாவது காரணம் ஆங்கிலம், இரண்டாவது காரணம் நான் கிராமப்புற பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்கிறேன், அங்கு பெரும்பாலான மாணவர்கள் நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்கள், மூன்றாவது விடுதியில் நான் தங்கி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இந்த 3 காரணங்களால் இத்தனை வருடங்கள் எந்த பாடங்களிலும் தோல்வி அடையாத முதல் 2 நிலைகளிலே வந்துட்டு இருந்த நான் சில பாடப்பிரிவுகளை தோல்வியும் சந்திக்கிறேன். அப்போது இதுக்கு மேலே என்னால் படிப்பை தொடர முடியாது, இத்தனை தோல்விகளும் இத்தனை தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்து படிப்பை தொடர முடியாது என்று அம்மாகிட்ட போய் சொல்லும்போது அவர்கள் என்னை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஒரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து தான் போகணும், இது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படின்னு நான் அந்த ஊக்கப்படுத்திய அந்த வார்த்தைகள். 2வது ஆண்டுக்குள் என்னுடைய துறைக்குள் செல்கிறேன், அங்கிருக்கும் என்னுடைய நண்பர்கள் என்னையும் சக தோழியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா விதத்திலும் என்னை உதவி செய்தார்கள். அந்த நண்பர்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்ட விதம், அதுதான் நான் கல்லூரி வாழ்க்கையும் வெற்றிகரமாக முடிக்க உதவி செய்தது. சமீபத்தில் என்னுடைய கல்லூரியும் கூட என்னை அழைத்து கௌரவித்தார்கள். உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்ததெல்லாம் சேர்த்து சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து கரெக்டாக நம்ம இதை பண்ண போகிறோன்றது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாங்க, அந்த மாதிரி உங்களுடைய நோக்கம் என்ன?
படித்து முடித்தாலே ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உள்ள பொறுப்பில் இருக்க வேண்டும். இதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கும். நான் படித்து முடித்த உடனே நான் இப்போ தற்போது பணியாற்றும் துறை வந்து அகில இந்திய அளவில் போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க. அந்த போட்டித் தேர்வில் நான் கலந்து கொள்கிறேன், வெற்றியும் பெறுகிறேன். வெற்றி பெற்றவுடன் முதல் 10 வாரங்கள் அந்த துறை சார்ந்த பயிற்சி எனக்கு மத்திய பிரதேசத்தில் போட்டாங்க. நான் அங்கே போயிட்டு அந்த பயிற்சியை முடித்து அஸ்ஸாமில் என்னுடைய பணி நியமன ஆணையை பெற்று அதன் பின்பு மாற்றலாகி இங்கே புதுச்சேரி என்னுடைய நிறுவனத்தில் கடந்த 15 வருடங்களாக என்னுடைய சக ஊழியர்களுடன் அதிகாரிகளுடன் நானும் அவர்களுக்கு நிகராக வேலை செய்து கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய துறையும் கூட என்னை வந்து சமீபத்தில் கௌரவித்திருக்காங்க. உங்களுடைய நோக்கத்தை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய துறையில் வந்து நீங்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணுற மாதிரியும் நீங்கள் நிறைய வேலையும் செய்திருக்கீங்க. உங்களுடைய பணிகளை பற்றியும் சொன்னீங்க. இப்போ திருமண வாழ்க்கை பெண்களுக்கு ஒரு சவாலான விஷயமா அமைஞ்சுது இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த வாழ்க்கை எப்படி அமைஞ்சுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் என்னுடைய பெற்றோர் எனக்கு ஒரு தங்கை தம்பி, நாங்கள் மிகவும் ஒரு அழகான குடும்பம். எங்கள் குடும்பம் மட்டுமல்ல நான் வாழ்ந்த அந்த கிராமம் அது நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தோம். அதனால் எனக்குள் ஒரு ஆசை, குடும்பம் என்பது இப்படி அழகாக இருக்கும், எனக்கும் ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை என்னுடைய பெற்றோரிடம் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கணவர் வந்து அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு விபத்தை சந்திக்கிறார். அதில் வந்து அவருடைய கணுக்கால் அடிபட்டு ஒரு 3 மணி நேரமாக யாரும் உதவி இல்லாமல் அந்த ரத்தம் போய்கொண்டிருக்க யாருமே போகிற வரவங்க யாருமே உதவி செய்யலை. அந்த தருணத்தில் 3 சக்கர மிதிவண்டியில் வந்த ஒருவர் அவரை ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறார். அன்னைக்கு அவர் சேர்க்கலைன்னா என்னால் உயிரோடு இருந்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளும்போது நாமும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எங்கள் வீட்லேயும் வரன் தேடும்போது இது இரண்டும் ஒருமித்து அமைந்ததுனால திருமணமும் பெற்றோர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. எனக்கு வந்து 11ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் இருக்காங்க. அதனால் அழகான குடும்பமாக வெற்றிகரமாக இத்தனை வருடங்களும் நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. மிகவும் ஒரு விபத்து அதில் நடந்து அதன் வழியாக உங்களுடைய ஒரு வாழ்க்கை அணிஞ்சிருக்குது. ஒரு நல்ல ஒரு கணவர் கடிச்சிருக்காரு உங்களுக்கு, அப்படி தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் உங்களுடைய நிலை என்ன? 2013ஆம் வருடம் வந்து நான் கார் ஓட்டணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வருது. அதற்கான முயற்சியை நான் எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும் ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. அதற்கப்புறம் வலைதளங்களில் தேடி எனக்கான எந்தவித வாகனத்தை ஓட்ட முடியும்னு நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதற்கப்புறம் அதை எப்படி மாற்றி அமைக்கணும், எங்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்றதும், யாரிடம் கற்றுக்கொள்வது, எப்படி வந்து லைசன்ஸ் பெறுறது, இதெல்லாம் நான் கடந்து வரும்பொழுது என்ன, நான் 2017ஆம் ஆண்டு தான் நான் ஓட்டுநர் உரிமம் பெறுகிறேன். இப்போ 2013 முதல் 2017 வரை உள்ள குறை 4 வருட இடைவெளி எனக்கு தேவைப்படுகிறது. அப்போ எனக்குள்ள ஒரு முடிவு, ஒரு என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு சிறிய விஷயம்தான். இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க 25 நாளில் ஒரு ஓட்டுநர் உரிமம் பெற்றுறாங்க. ஆனால் எனக்கு 4 வருடங்கள் ஆகுது. அப்போ என்னை போன்று இருப்பவர்களுக்கும் இதே சவால்களை தான் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் கடந்து வந்த பாதையை வலைதளங்களில் நான் பதிவிட்டேன். அதை பார்த்து இன்று நிறைய பேர் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தகவல் அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வதே ஒரு சேவை தான். தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு என்னால் முடிந்தது அது, அதை நான் செய்திருக்கேன். தற்சமயம் பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள்லாம் சென்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த ஊக்கப்படுத்தும் அந்த உரை அதை நிகழ்த்திட்டுருக்கேன். அது மட்டுமல்லாமல் பார்வையற்றோர்களுக்கான சிறப்பு பள்ளியில் போய் ஒரு அவங்க குறிப்புகளை எடுக்க, பிரெயிலியில் குறிப்புகளை எடுப்பதற்கு நான் படித்து காட்ட வேண்டும். அந்த சேவையும் செய்துட்டுருக்கேன். என்னால் முடிந்தது எதுவோ அதை வந்து செய்துட்டுருக்கேன். பொது வாழ்க்கையில் உங்களுடைய நிலையை பற்றியும் உங்களுடைய ஈடுபாட்டை பற்றியும் நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து மகளிர் வளர்ச்சி என்று எதை கருதுகிறீர்கள்? பெண்கள் எந்த சூழல்லேருந்து வெளியில் வந்து இதை எப்படி அடைய வேண்டியிருக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். இப்போ இயலாமை, அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய சக்தியின்மை, தாழ்வு மனப்பான்மை, பயம், தோல்வி, வலி, வேதனை, இதெல்லாம் இதற்கு எல்லாவற்றின் மேலும்
ஒரு பெண் அதிகாரம் செலுத்தினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வளர்ச்சியை அடைய முடியும். இதற்கு முதலாவது அவர்களாகவே முயற்சி செய்ய வேண்டும். இப்போ மற்றவங்க வந்து சொல்லலாம், உதவி செய்யலாம், ஊக்கப்படுத்தலாம், ஆனால் அந்த பெண்ணே அவர்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அவங்க வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு திறன் பெற்றிருந்தாலும் கூட அதை அவங்க செயல்படுத்தவும் தெரிந்திருக்கணும். எந்தவித வரம்போ கட்டுப்பாடோ இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கல்வி, தொழில், வாழ்க்கை இதில் அவங்க சொந்த முடிவை எடுக்க முடிந்தால் அவர்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ பாரதியார் சொல்லுவார், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். அவர் நூறாண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறது தான். 2017 சர்வதேச உலக பெண்கள் மாநாட்டில் பல தலைவர்களும் அறிஞர்களும் பாலின சமத்துவம் அதை அடையும் போது மட்டும் நிலையான வளர்ச்சியை இந்த சமூகமும் நாடும் அடைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வளர்ச்சி அடையக்கூடிய வழியில் பெண்களுடைய இதை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சூழலில் இருக்கிறாங்கன்றதை பற்றியும் ஒரு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பெண்கள் வளர்ச்சி என்று அதாவது அவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வழிகளை பற்றி சொல்லுங்க. அவர்கள் இரண்டு விதங்களில் வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். முதலாவது பொருளாதார வலுவூட்டல், அப்படி இல்லைன்னா பொருளாதார சுதந்திரம். இதை எப்படி அவங்க அடையலாம்னா, முதலாவது வேலைக்கான பயிற்சி, வேலைக்குன்னு ஒரு நல்ல பயிற்சி கிடைக்கும்போது ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க, அவங்களால பொருளீட்ட முடியும். அதற்கேற்றதான கல்வி அவர்கள் பெற்றிருக்கணும். சொத்துரிமை, மரபுரிமை, பெண்களுக்கு என்று அவர்களுக்கு சேர வேண்ட சொத்தில் பங்கு கொடுக்கும்போது அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் சுதந்திரம் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து மைக்ரோ கிரெடிட் என்று சொல்லக்கூடிய சிறு கடன்கள், குறைந்த எந்தவித அடமானமும் இல்லாமல் குறைந்த வட்டியுடன் கடன்களை வழங்கும்போது அவர்கள் இந்த நிலையை அடையலாம். இரண்டாவதாக அரசியல் அதிகாரம் அளித்தல். இது எதற்குன்னா பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு. பெண்கள் வெளியில் வரணும், அவங்க பொது வாழ்க்கையிலும் இந்த பொருளாதாரத்திலும் அவர்களை நிலைநிறுத்துறதுக்காகவும் தனியார் துறை, பொதுத்துறை நிறுவனங்களில் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க பதவிகளில் பெண்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்களுக்கு நிகரான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த நிர்வாகத்தை அவர்கள் சரியான விதத்தில் நிர்வகிக்க முடியும். அடுத்து அவர்கள் அரசியலில் பங்கு கொள்வதற்காக இடஒதுக்கீடும் செய்து தரப்பட வேண்டும். இப்போ இந்த இரண்டு வழிகளில் அவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார வலுவூட்டல், அரசியல் அதிகாரம் அளித்தல், இப்போ இந்த இரண்டு விதங்களில் பெண்களுடைய அதிகாரத்தை உயர்த்த முடியும்னு சொன்னீங்க இல்லையா. இப்போது இவ்வளோ தூரம் அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ தூரம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அதை அறிந்து கொள்வதற்கு ஏதாவது மதிப்பீடு செய்யும் முறை, அதாவது ஒரு கணக்கீடு, ஒரு மதிப்பு சொல்லுவாங்க இல்லையா இது இவ்வளோ இருக்குன்னு, அதை கணக்கீடு செய்யும் முறை ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். பாலின அதிகாரம் அளித்தல் அளவு, இது முதலாவது. அது என்னென்னா பெண்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு மதிப்பீடு முறை இருக்குது. இதில் எத்தனை பெண்கள் உயர்ந்த பதவியில் வகிக்கிறார்கள், அரசியலில் மூத்த தலைவர்களாகவும் முதலீட்டாளர்களாகவும் நல்ல வேலையில் இருப்பவர்கள், இதோடைய கணக்கு எடுக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, அடுத்தது இரண்டாவது பாலின சமத்துவ அட்டவணை அல்லது பாலின வளர்ச்சி குறியீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரும் பொழுது, ஆண்களும் பெண்களும் சமநிலை அடையும் பொழுது பெண்கள் முழுமையாக கல்வி, வேலை, தொழில், இதில் சுகாதாரம் இதில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்காங்கன்ற ஒரு கணக்கிடும் முறையும் இருக்குது. மூன்றாவதாக தடைகளை அடையாளம் காண்பது. தந்தை பெரியார் சொல்வார், அதாவது பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா பெண் முழுவதும் பெண்களால் மட்டுமே போராடப்பட்டிருக்க வேண்டும், ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது, அப்போ தான் அவங்க வந்து முழுமையான சுதந்திரம் பெறுறாங்க. அது மாதிரி தான் இந்த அளவீடு முறையும் பெண்களை எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்காகவே வரும் நாட்களில் என்னென்ன தடைகள் வரும், அவங்க வளர்ச்சியை நோக்கி செல்லும்போது என்ன தடைகள் வரும், அதை மேற்கொள்வது எப்படி, அப்படி மேற்கொண்டால் எந்த அளவிற்கு அவர்கள் வளர்ச்சியை அடைந்து கொள்ளலாம் என்று ஒரு செயல்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு மதிப்பீடு செய்கிறாங்க. இது ஒரு சிறந்த மதிப்பீடாக இருக்கும் என்றும் கருதுகிறேன். ஓகேம்மா. இப்போ பொருளாதார வலுவூட்டல்களையும் அரசியல் அதிகாரம் அளித்தால், இப்போ இந்த இரண்டு விதங்களையும் அவங்களுடைய மதிப்பீடு முறையும் பற்றி சொன்னீங்க. இப்போ முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லா சூழல்களும் சுமூகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ பெண்களுடைய மேம்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களது கருத்து என்ன?
இப்போ நவம்பர் 25ஆம் தேதி சர்வதேச பெண்கள் வன்முறை எதிர்ப்பு தினமாக சர்வதேச அளவில் அனுசரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதில் முதலாவது பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டு ஆன்லைன் ஹால்ட் அபியூஸ் என்ற ஒரு அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இணையதளத்தை பயன்படுத்தும் பெண்களில் 73% பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக, தங்கள் சுய விவரங்களை பதிவிட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இது ஒரு பெரிய தடை தான். இரண்டாவது பாலியல் துன்புறுத்தல். இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது பெரும்பாலும் எல்லா தொழில்களிலுமே எல்லா துறைகளிலுமே இருக்கும் ஒன்றா இருக்கு. அப்போ இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கான காரணம் என்னன்னா, ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, சமத்துவமின்மை, இதை முற்றிலும் களையப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் அகற்றும் ஐநா மாநாடு நடத்திருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை சொல்றாங்க, இந்த பாலியல் துன்புறுத்தலினால் 79% பெண்களும் 21% ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இந்த சவால்களை பெண்கள் எந்த துறையில் இருக்கும் போதும் இதை அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்வது, இதை தவிர்ப்பது எப்படி, இல்லை எங்கு முறையிடுவது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிட்டா மட்டும்தான், இல்லை இதனால அவர்கள் அந்த தொழிலிலிருந்தோ வேலையிலிருந்தோ விலகி கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ இதுவும் ஒரு தடையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நியாயமற்ற பணி அமர்த்தல் முறை, முறைசாரா துறைகளில் இருக்க ஊதிய இடைவெளி, இதெல்லாம் ஒரு தடை தான். கடைசியாக பார்க்கணும்னா, இந்த கர்ப்ப அபராதம், அந்த ப்ரெக்னன்சி பெனால்ட்டி, ஒரு பெண் கர்ப்பமாகி அவங்க மகப்பேறு காலம் நெருங்கும் பொழுது அவர்களுக்கான விடுப்பு கொடுக்காம அதையே வந்து அதோடு அவர்கள் வேலையிலிருந்து நிறுத்தக்கூடிய பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இருக்காங்க. இதையெல்லாம் சரியான விதத்தில் ஆய்ந்து அறிந்து அந்த பெண்கள் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்ட இந்த தடைகளை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் மேம்பாடு அடைய முடியும். ஓகே மேடம். இப்போ முன்னேற்றம், பெண்கள் இந்த வளர்ச்சி, அவர்களுக்கான வளர்ச்சிகளை பற்றியும் அவர்களுடைய பெண்கள் மேம்பாட்டிற்கான கருத்துக்களை பற்றியும் அழகாக சொன்னீங்க. இப்போது இந்த தடைகளையெல்லாம் தகர்த்து முன்னேறி செல்வதற்கு கல்வி பெண்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறேன். கல்வி எந்தெந்த வகையில் அவங்களுக்கு உதவி செய்யுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதலாவது கல்வி அப்படின்னாலே தன்னம்பிக்கையை தரும். அடுத்து கல்வி ஒரு நல்ல வேலையை தரும், அவங்க பொருளீட்டக்கூடியவர்களாக மாற்றுவார். அடுத்து ஆண்களுடன் தோளோடு தோள் சேர்ந்து இணைந்து பணியாற்றும் திறனையும் அவர்களுக்கு தரும். இதற்கு நான் பாரதிதாசனுடைய கவிதையை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே. ஒரு குடித்தனம்னா குடும்பம், ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கூட பெண்கள் கல்வி அறிவை பெற்றவர்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அவர்கள் விரும்பும் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கும், இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பத்தில் நல்ல முறையில் கொடுத்தனம் பண்ணுவதற்கும், இல்லை அவர்கள் சார்ந்தவர்களையும் அவர்களோடு வளர்ச்சியின் பாதைகளை கொண்டு செல்வதற்கு கூட பெண்களுடைய கல்வி அறிவு மிகவும் முக்கியம். அடுத்து சொல்கிறாரு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கு. மக்கள் அப்படின்னா குழந்தைகள், குழந்தை செல்வம். இப்போ கல்வி அறிவடைந்த ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்லை ஒரு குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்குமான இடைவெளி, எந்த ஊட்டச்சத்து மிக்கவர்களாக அவர்களை வளர்க்க முடியும், அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்கான கல்வி, எல்லாவற்றையும் அவர்கள் சிறந்த முறையில் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அடுத்து பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கு. இந்த உலகை காப்பாற்றுவதற்கும் பெண்கள் கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கணும். கடைசியாக பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கு. கல்வியை காப்பாற்றணும் அப்படின்னா கூட பெண்கள் கல்வி அறிவு அறிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு. அதே தான் இதுவே நமக்கு எடுத்துரைக்கும், அந்த கல்வி எத்துணை முக்கியமானதாக பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பாரதிதாசனுடைய கவிதைகளை பற்றி அழகாக சொன்னீங்க. பெண்களுக்கு கல்வி எந்த வகையில் உதவி செய்யுதுன்றதையும் சொன்னீங்க. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இணையதள பயன்பாடு, சமூக வலைதளங்கள் பெண்கள் மேம்பாட்டிற்கு எந்தெந்த வகையில் உதவி செய்யுது, என்னென்ன இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சமூக வலைதளங்கள் வந்து பெண்கள் பெரும்பாலும் பிரச்சாரங்களை சொல்லும் தளமாக உபயோகித்துட்ருக்காங்க. அவர்களுடைய சொந்த கருத்துக்களை எந்தவித தடையும் இல்லாமல் வெளிப்படுத்த கூட சுதந்திரமும் அவர்களுக்கு அங்கே இருக்குது, யாருடைய கட்டுப்பாடுமும் கிடையாது. உதாரணத்துக்கு 21ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு 100 பெண் வக்கீல்கள் சேர்ந்து ஒரு சமூக வலைதளத்தில்
பெண்ணை பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டதற்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அதை வெற்றியும் பெறுகிறார்கள். அடுத்துனா பிளாகிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளாகிங்கில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அவங்க ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. பெண் நோயாளிகள் அவர்கள் எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள், அவர்கள் எந்த வித மருத்துவ முறையை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையானார்கள், இதையெல்லாம் அவர்களே ஆராய்ச்சி செய்து அதை பதிவிடுறாங்க. அப்படி பதிவிட்ட பெண்கள் மற்றவர்களை விட மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்கள் அதை பதிவிடும் பொழுது அதே அந்த மாதிரியாக இருக்கும் மற்ற பெண்களுக்கும் அது வந்து உபயோகமானதாக இருக்குது. அடுத்து இ லேர்னிங் சொல்லுவோம், எலக்ட்ரானிக் லேர்னிங், அதாவது மின் கற்றல். ஒரு பெண் இப்போது ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு தொலைதூரத்துக்கு சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். இவர்கள் வந்து இந்த வலைதளங்களை பயன்படுத்தும் போது அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை எளிதில் இதில் கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஹேஷ்டாக். ஆகஸ்ட் 4 2017 29 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், அவர்கள் பணியை முடித்து வீடு திரும்புகிறார்கள் அதிகாலை வேளையில், அவர்களை 2 பின்தொடர்கிறார்கள். இதை குறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிடும் பொழுது எதிர்மறையான விமர்சனங்களை சந்திக்க நேருது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு ஹேஷ்டாக் போடுறாங்க, ஐ நாட் சிண்ட்ரல்லா, நான் சிண்ட்ரல்லா கிடையாது, எனக்கு நீங்கள் ஊரடங்கு உத்தரவுலாம் நீங்கள் போடக்கூடாது. அப்போ அவர்களை போன்றிருக்கும் மற்ற பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை அவர்கள் பதிவிட்டு ஒரு புரட்சியை கூட ஏற்படுத்துகிறார்கள். இப்படி இந்த வலைதளங்கள் எல்லா விதங்களிலும் பெண்களுக்கு உதவியாக தான் இருக்கு. சரி மேடம், இப்போ இணையதள பயன்பாடு சமூக வலைதளங்கள் பெண்கள் மேம்பாட்டிற்கு எந்தெந்த வகையில் உதவி செய்யுதுன்றதை பற்றியும் நிறைய கருத்துக்களை பற்றியும் சொன்னீங்க. இப்போ உலகளவில் பெண்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐநா வந்து இந்த உலகை வாழ்வதற்கு சிறந்த இடமாக மாற்றுவதற்கு உலகின் நிலையான அபிவிருத்தி கொள்கைகள் வகுக்கிறாங்க. ஒரு 17 கொள்கைகள் வகுக்கிறாங்க. அதில் 4வது கொள்கையாக எல்லாருக்கும் உலக அளவில் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், அதில் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை வகுக்கிறாங்க. 5வது கொள்கையாக சிறுமிகளுக்கும் பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கு அந்த கல்வி சம அணுகலில், அதாவது எளிதாக அவர்களுக்கு சென்றடைய வேண்டும், அது முழுமையாக அவர்களுடைய கல்வி, தொழில் பயிற்சி, சுகாதாரம் எல்லாம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை வகுக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொள்கைகளை சில லாப நோக்கமற்ற அமைப்புகள் உலக அளவில் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷீ ஷுட் ரன், அவள் ஓட வேண்டும், கேர்ள்ஸ் நாட் பிரைட்ஸ், பெண்கள் மணப்பெண்கள் அல்ல, த மல்லாலா ஃபண்ட், மல்லாலா நிதி, விமன் ஃபார் விமன் இன்டர்நேஷனல், உலக அளவில் பெண்கள் பெண்களுக்காக, எவ்ரி மதர் கவுண்ட்ஸ், ஒவ்வொரு தாய்மாரும் கணக்கிடப்பட வேண்டியவர்கள், விமன் இன் டிஃபென்ஸ், இராணுவத்தில் பெண்கள். இப்படி சில அமைப்புகள் உலக அளவில் இந்த ஐநா கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்பட்டு வராங்க. இப்போ உலக அளவில் பெண்கள் மேம்பாட்டிற்கான திட்டங்களை பற்றி அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பெண்கள் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கைகள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகளில் பெண்களுடைய அதிகாரம், பாலின சமத்துவம் அப்படின்றதெல்லாம் அவங்க பெண்களுக்கு ஆதரவாகவே தான் இருக்குது. 5வது 5ஆண்டு திட்டத்தில் 1974 முதல் 78 வரை, அதுவரையிலும் பெண்கள் நலன் பற்றி யோசித்த நம் அரசு அதற்கு அடுத்து பெண்களுடைய வளர்ச்சியை நோக்கி திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சர்வதேச மரபுகள், உலக அளவில் என்னென்ன கொள்கைகள் வகுக்கிறாங்களோ அதையும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் அகற்றி 1975 மெக்சிகோ செயல் திட்டமும், 1985 நைரோபி முன்னோக்கி செல்லும் உத்திகள் அந்த கொள்கைகள் திட்டங்களையும், 1995 பீஜிங் பிரகடனம் மற்றும் அதற்கான செயல்பாட்டு தளம், இந்த கொள்கைகள் எல்லாமே நம்ம இந்திய அரசாங்கமும் செயல்முறைப்படுத்திட்டு வராங்க. அடுத்து 9வது 5ஆண்டு திட்டத்தில்
1997 2002 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் 2001 பெண்கள் மேம்பாடு ஆண்டாகவே நம்ம இந்திய அரசு அறிவித்திருக்காங்க. சரிங்க மேடம், இப்போ நிறைய விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அவர்களுடைய உரிமையை அடைவதற்கு அவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதுல முதலாவது இருக்கிறது நீதித்துறை. இப்போ பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்முறைகளுக்கு அந்த தன்மைக்கு ஏற்ப தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு சிறிய இதாக இருந்தால் சிறிய தண்டனையும், அந்த குற்றத்தின் தன்மை பெரிதாக இருந்தால் அதற்கான தண்டனை. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வீட்டிலேயோ வெளியிலேயோ சந்திக்கக்கூடிய எல்லா விதமான வன்முறைகளுக்கும் விரைவில் நீதி கிடைக்கும் வகையிலும் நம்ம நீதித்துறை செஞ்சிட்ருக்காங்க. இதில் 1961 மகப்பேறு பயன் சட்டம், நான் முன்னாடி சொன்ன அந்த கர்ப்ப அபராதம், அது அதற்கு முந்தைய ஆண்டுகளெல்லாம் ஒரு பெண் கர்ப்பமாகி மகப்பேறு அடையும் போது அவங்க வேலையிலேருந்து நிறுத்திடுவாங்க. இதை எதிர்கொள்வதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அப்படி யாராவது அவர்களை நிறுத்தினாங்க, வேலைக்கு வரக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு 3 சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கிறாங்க. அடுத்து 1972 மதுரா போலீஸ் காவல் கற்பழிப்பு அப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக தான் எல்லா இடங்களிலும் நீதி சொல்கிறாங்க, அநீதியாக அவன் அநீதி இழைக்கப்படுது. அதற்காக 1983 இந்த சட்டத்திலும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அடுத்து 1988 உடன்கட்டை ஏறுதல், இது வந்து சட்டவிரோதம் என்றும் அதை பற்றி பேசுவதும் கூட சட்டவிரோதம் என்றும் ஒரு சட்டம் இயற்றி கொண்டு வராங்க. இப்படியாக சட்டங்களை இயற்றி பெண்களை பாதுகாக்க நடவடிக்கையில் நீதித்துறை ஈடுபட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் பெண்களுக்கு தேவையான சட்ட அறிவு அவர்களுக்கு வழங்கணும், அதுக்கு விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட திட்டங்களை வகுத்து அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் செய்திட்ருக்காங்க இந்த நீதித்துறை. ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக அவர்கள் புகார் தெரிவிக்கிறதற்காக அவர்கள் ரொம்ப தூரம் கடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கூட முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் நீதிமன்றங்கள், இப்படி கிராம பஞ்சாயத்துகள், நியாய பஞ்சாயத்துகள், இப்படி பலவிதமான விதங்களில் பெண்களுக்கு நம்மளுடைய நீதித்துறை பாதுகாப்பான வகையில் சட்டங்களை ஏற்றிட்டு தான் வர்றாங்க. ஓகே மேடம், பெண்களுடைய சம உரிமையை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கு அவர்களுக்கான தேசிய கொள்கைகள் என்ன இருக்கு? நிறைய கொள்கைகள் வகுத்துருக்காங்க. அதில் வறுமை ஒழிப்பு, ஏன்னா முதலாவது அந்த பொருளாதார வலுவூட்டலான்னு சொல்லும்போது வறுமை ஒழிந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த வளர்ச்சிக்குள்ளே வர முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல்ல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது அதிகமாக இருப்பவர்கள் பெண்கள் தான். அப்போது அதற்கான திட்டங்களை வகுத்து சிறு கடன், வட்டியில் குறைந்த சிறு கடன்களை வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் வழிவகைகளை நாம் செய்திருக்கோம். அப்புறம் பெண்கள் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்றது பெண்களாகவே கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெண்கள் பொருளாதாரத்தில் எந்த வகையில் பங்களிக்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய வேலை வீட்டு வேலையாக இருந்தாலும் அதை எல்லாமே கணக்கெடுத்து செயல்முறைப்படுத்திட்டுருக்காங்க. அடுத்து உலகமயமாக்கல், இன்றைய காலகட்டங்கள் எல்லாமே வந்து உலகமயமாக்கல், உலக தரத்திற்கு ஏற்ப நம்ம வேலை செய்தால் மட்டும்தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். அதுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் என்ன பண்ணால் ஒரு சிறு ஆய்வை மேற்கொண்டு பெண்கள் எந்த வகையில் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய திறன்களிலிருந்து குறைந்திருக்கிறார்கள் அப்படி என்பதை பார்த்து அதற்கேற்ற பயிற்சி தந்து அவர்களும் இந்த பொருளாதாரத்தோடு போட்டி போடும் அளவிற்கு அவர்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வர்றாங்க. அப்புறம் பெண்கள் மற்றும் வேளாண்மை, இந்த வேளாண்மையில் முதலாவது அவர்கள் உற்பத்தியாளர்களாக, பெண்கள் வந்து உற்பத்தியாளர்களாக மாற்றுவதுன்றதான் அடிப்படை கொள்கை. அதற்கான பயிற்சியை தராங்க. ஏற்கனவே அந்த பெண்கள் அந்த உற்பத்தியாளராக இருந்தால் அவர்களுடைய தொழிலை எந்த அளவிற்கு விரிவாக்கம் செய்வது, எத்தனை பெண்கள் எண்ணிக்கையை பொறுத்து அதற்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் மாற்றி அமைக்கிறாங்க. இவர்கள் எதெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்கன்னா மண் பாதுகாப்பு, சமூக வனவியல், கோழி வளர்ப்பு,
மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்து உற்பத்தியாளர்களாகவும் மாற்றாங்க. கடைசியாக பெண்கள் மற்றும் தொழில். சில தொழில்கள் வந்து பெண்களுடைய பங்களிப்பினால தான் அது முழுமையான வளர்ச்சியே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு, தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல், வேளாண்மை மற்றும் ஜவுளி, இந்த தொழிலெலாம் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அவர்கள் அவர்களுக்கேற்ற விதத்தில் தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே மேடம், இப்போ இந்திய பெண்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான தேசிய கொள்கைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான சலுகைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த சமூகம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த வகையில் பங்களிக்குது, அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைதா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். இப்போ சமூக வலுவூட்டல், ஒரு பெண் வந்து சமுதாயத்தில் ஒரு தன்மானம் மிக்கவர்களாக வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு முதலாவது சொல்கிறது கல்வி. கல்வியை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கல்வி அவர்களுக்கு எப்படி கிடைக்க செய்வது? எல்லா பெண்களும் போய் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போது பெண்கள் அனைவரும் அந்த பெண் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். அவர்கள் பள்ளியில் சேர்வது மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து படிப்பதற்கும், ஏன்னா இடையிலே நிறுத்திட்டு போயிடுவாங்க, அப்போது அவர்களை தக்க வைப்பதற்கான முயற்சியும் மேற்கொண்டுட்ருக்காங்க. கல்வியின் தரத்தை பெண்கள் வந்து உலக அளவில் அந்த தரத்தையும் உயர்த்திட்டுருக்கோம். இடைநிலை கல்வி பயிலும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை திட்டமும் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும், அவர்கள் அது வந்து உயர்கல்வி படிப்பதற்கு அவர்கள் அதை உபயோகப்படுத்தலாம். சில பெண்கள் உயர்கல்வி படிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அவர்கள் அந்த பணத்தை எடுத்து செலவு செய்து கொள்ளலாம். இது கல்வி. அடுத்து உடல் நலம். இது வந்து குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும், தாய்வழி இறப்பு விகிதத்தை குறைக்கணும். இது ரெண்டுக்குமே பெண்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கணும். அதற்கான அவர்கள் சிகிச்சை அளிக்கும் முறைகள், அவர்களுடைய மருத்துவ வசதிகள் எல்லாம் எளிதிலும் கிடைக்கணும், சுகாதாரத்தோடும் கிடைக்கணும். அந்த மாதிரியான திட்டங்கள், கொள்கைகள் நம்ம அரசாங்கம் வகுத்துட்ருக்கு. அடுத்து ஊட்டச்சத்து. இப்போது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பருவங்கள் எடுத்தாங்கன்னா பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படி சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு காலகட்டங்கள் இது. ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் பெண்கள் ஊட்டச்சத்து மிகுந்தவர்களாக இருக்கணும். இது அவர்களுக்கு மட்டுமல்ல பின்வரும் சந்ததிக்கும் அது உபயோகமாக இருக்கும். அப்போது அதற்கான முயற்சிகள், அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால் ஏற்படும் நோய்கள், அது என்னென்ன நோய்கள் வருது அதை கண்டறிந்து அதற்கான மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து தரணும். இதில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான திட்டங்களையும் வழிவாசல் நம்ம சமூகம் செய்து கொடுத்துட்டு தான் இருக்குது. குடிநீர், நல்ல குடிநீர் கிடைக்கணும். சுகாதாரம், அவர்களுக்கு வாழக்கூடிய இடங்களில் ஒரு சுகாதாரத்தோடு இருக்கணும். வீட்டு வசதி, நல்ல வசதியுடன் கூட பாதுகாப்பான வீடு, தங்கும் இடம், ஒரு பெண் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் தங்கும்போது அதை தங்குவதற்கான திட்டம். அடுத்து சுற்றுச்சூழல். இப்போது பெரும்பாலான கிராமப்புற பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த சுற்றுச்சூழலை சார்ந்ததாக தான் இருக்கும். அவங்க விலங்கு சாணம், பயிர் கழிவுகள், விறகு, இதை சார்ந்து அவர்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ இதை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துவது, அவர்களுக்கு அதற்கான பயிற்சிகள் இதையும் கொடுத்துட்ருக்கோம். கடைசியாக தொழில் பயிற்சி, தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் இப்போ உயர்கல்வி படிக்க போகும் பெண் பிள்ளைகள் அதிகமாக இந்த தொழில்நுட்பத்தில் சேரணும் அப்படின்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு அதிகமாக பெண்கள் இதில் ஈடுபடணும் அப்படின்ற திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திட்டு வரோம். ஓகே மேடம், மிக அழகாகவே சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் பெண்கள் ஈடுபடுவதற்கான அரசியலமைப்பு சட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெண்களுடைய உரிமைகள், அவர்களுடைய சட்ட உரிமைகள், அதை பாதுகாப்பதற்காக 1990 தேசிய பெண்கள் ஆணையம் ஒன்று அமைத்திருக்காங்க. அதற்கு அடுத்து தேசிய அரசியல் அமைப்பில் 1993 73 மற்றும் 74 திருத்தங்களை கொண்டு வராங்க. இதில் என்னென்னா கிராம பஞ்சாயத்தில் அரசியலில் பெண்கள் அதிகமாக பங்கு கொள்ளணுன்றதுக்காக இடஒதுக்கீடு செய்திருக்காங்க. அது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு, இது அந்த அரசியல் அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்கிற அதன் சார்ந்து அதிகமான பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வழிவகை செய்திருக்கு.
ஓகே மேடம். இப்போ பொது வாழ்க்கையில் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி அழகாக சொன்னீங்க. இப்போ பெண் குழந்தைகளின் உரிமைகள் என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2008 ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினமாக அறிவிக்கிறாங்க. ஏன்னா இது பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அவர்களுக்கு வரும் பிரச்சனைகளை தடுக்கணும், அவர்களுக்கு கல்வி கிடைக்க செய்யணும், அவர்களுக்கு சம உரிமை அளிக்கணும். இதுதான் அவர்களுடைய அடிப்படை நோக்கம். இந்த பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகா அவர்கள் பிறப்பே அவர்களுடைய உரிமை தான். அதுதான் மருத்துவ கருக்கலைப்பு சட்டம்னு 1971 ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அடுத்து குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இது குழந்தை திருமணத்தை நிறுத்துவதோடு அந்த பிள்ளைகளுக்கான கல்வியையும் உறுதியளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதையும் மீறி யாராவது அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு 2 கடுங்காவல் தண்டனையும் 1,00,000 வரை அபராதமும் வழங்கப்படுது. அடுத்து பெண் குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 கொண்டு வராங்க. இது பெண் குழந்தைகள் 1 8 வகுப்பு வரை அவர்கள் கட்டாயம் கல்வி பயில வேண்டும். அடுத்து பெண் குழந்தைகளை இந்த பாலியல் தொழிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 18 குறைந்த பெண் குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை யாராவது பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினாங்கன்னா ஐபிசி 372 மற்றும் 373 பிரிவின் கீழே அவர்களுக்கு 10 சிறை தண்டனையும் அபராதமும் வழங்குறாங்க. 10 கீழ் உள்ள பெண்களை குழந்தைகளை கடத்தினாங்கன்னா ஐபிசி 363A பிரிவின் படி அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத தண்டனையும் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குனாங்கன்னா அவங்களுக்கு 10 வருட சிறை தண்டனை, அபராதம் மற்றும் மரண தண்டனை கூட விதிக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து, பெண் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பது, இது எல்லாமே அரசாங்கம் செய்துட்டு தான் வருது. பெண் குழந்தைகளின் உரிமைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவர்களுடைய உரிமைகளை பற்றியும் அவர்களுக்கு பயனுள்ளக்கூடிய விஷயங்களை நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை அளிப்பதற்கு சமீபத்தில் பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள் என்னன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெண் குழந்தைகளுக்கான திட்டம் பார்த்திங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அதாவது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பெண் குழந்தைகளுக்கான கல்வி. இதோடைய முதலாவது அடிப்படை நோக்கம் என்னன்னா குறைந்து வரும் குழந்தை பாலியல் விகிதம், அதாவது சைல்ட் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறாங்க, அது குறைந்து வரக்கூடிய முதல் 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 3 கூட்டு முயற்சியாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தி இந்த பெண்களுடைய பெண் குழந்தைகளின் விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கான திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம். இது முதலாவது ஜனவரி 22 2015 ஹரியானா மாவட்டத்தில் பானிபட் என்னும் இடத்துல இவங்க தொடங்கி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திட்டுருக்காங்க. அது மட்டுமல்ல சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான அரசு சேமிப்பு திட்டம், இது குழந்தை பிறந்தது முதல் 10 வரை அவர்கள் பெற்றோரோ பாதுகாவலரோ ஏதாவது ஒரு வங்கியிலோ, அரசு வங்கியோ அல்லது தபால் துறையிலோ ஒரு கணக்கை துவங்க முடியும். ஒருத்தவங்களுக்கு ஒரு கணக்கு தான் இருக்கணும். குறைந்தது 1,000 முதல் வரம்பு கிடையாது. அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் அதை செலுத்தலாம். அந்த பெண் குழந்தை 10 அடையும் பொழுது அவர்களாகவே அதை எடுத்து நிர்வகிக்க முடியும். அவங்க 18 பூர்த்தி அடையும் பொழுது 50% வைப்புத் தொகையை அவர்களுடைய கல்விக்காக செலவிடலாம். 21 இந்த வைப்புத்தொகை இந்த கணக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும். இதில் சிறப்பு என்னென்னா அதிகப்படியான வட்டியை பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அதிகப்படுத்தணுன்றதுக்காக அரசாங்கமும் அதிக வட்டி இருக்கிற சேமிப்பு திட்டத்திலேயே இதில் வந்து அதிகமான வட்டியை தர்றாங்க. ஓகே மேடம். பெண்களுடைய வளர்ச்சியை பற்றியும் முன்னேற்றங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அவங்களுக்கு உண்டான நிறைய ஒரு விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போது
பெண்கள் எந்தெந்த துறைகளில் சிறப்பாக பங்களிக்கிறார்கள், எந்தெந்த பணிகளில் பங்களிக்க வேண்டும், அதை பற்றி சொல்லுங்கள். பெண்கள் பெருவாரியாக எல்லா துறைகளிலும் சிறப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில உதவிகள், சில பகுதிகளை கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதில் முதலாவது பார்த்திங்கன்னா, அவர்கள் பெற்றிருக்கும் திறன், அந்த திறனுக்கான வேலை, இதில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அவங்க ஒரு ஒரு திறனில் வந்து நன்றாக இருப்பார்கள், ஒரு பிரிவில் நன்றாக இருப்பாங்க, ஆனால் வேலை செய்யும் இடம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இதற்குள்ள இடைவெளியை குறைப்பதற்கு தொழில்துறை சமூகமும் உதவி செய்யணும். அடுத்து அவங்க தொழில் முனைவோராக இருந்தால் ஒரு பொருள் அவங்க செய்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சேவையை தருவாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஆன்லைன், அதாவது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அதை அவர்களுக்கு மார்க்கெட்டிங் செய்து தரணும். அடுத்து இந்த தனியார் துறை நிறுவனங்கள் அதிகமாக பெண்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்கள் உள்ளடக்கிய போக்குவரத்து, இரவு நேரங்களில் பெண்கள் வேலை செய்யணும்னா அவர்களுக்கு அந்த உள்ளடக்கிய போக்குவரத்து வசதிகளையும் அந்த அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்கும் வசதிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தினாங்கன்னா பெண்கள் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ பெண்கள் வந்து எந்தெந்த துறைகளில் சிறப்பாக பங்களிக்கிறார்கள் விஷயத்தை பற்றி நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. இப்போது பெண்ணுக்கு நிகர் யார் என்று சொல்வீர்கள்? பெண்ணுக்கு நிகர் பெண் தான். நான் முதல்ல சொல்லும்போது உலக ஆளுறவங்களா இருந்தாலும் அவங்க பெண்கள் வந்து யாரோடையும் கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ஆண்களுக்கு இணையா இருக்கிறோம், ஆண்கள் எப்படி இருக்காங்க, அவர்களுக்கென்று தனித்துவம் வாய்ந்த தகுதிகள், குணங்கள், பெண்களுக்கு இருக்க குணங்கள் எல்லாம் ஆண்களுக்கெல்லாம் இருக்காது. அவர்களுக்கு இருக்க அந்த பொறுமை, பூமாதேவி சொல்லுவாங்க, நீங்கள் கடவுள்லாம் எடுத்துன்னா எத்தனையோ கடவுள்களை பெண்களாக தான் சொல்லுவாங்க, தாய் நாட்டை எடுத்தாலும் பெண்களாக தான் சொல்லுவாங்க. பெண்களுக்கு நிகர் பெண் தான், இது மாற்று கருத்து எதுவுமே இல்லை. சரி, நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. பெண்களுடைய உரிமை, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றங்கள், அவருடைய சுதந்திரங்களை பற்றியும், அவர்களுக்கு சாதகமான அரசியலமைப்பு சட்டங்களை பற்றியும், அவர்களுடைய உரிமைகளை பற்றியும், பெண் குழந்தைகளின் உரிமைகள், இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட சொன்னீங்க. எல்லா கேள்விகளுக்குமே சிறப்பாக பதில் சொல்கிறீங்க. மீண்டும் ஒரு கவிதையை சொல்லிடுறேன். மானிடன் இம்மண்ணில் வருவதற்கு வழியானவள் மங்கை என்பவள், ஆனால் அந்த மானிடனே அவ்வழியை மாய்க்க நினைக்கிறான். மனிதா, மங்கை என்பவள் மலர் போன்றவள், அவளை மதிக்க கற்றுக்கொள், மாய்த்து விடாதே என்ற வரிகளை கூறி புதுமை பெண்களின் புதுமை குறித்து புதுச்சேரி தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னா பெண்கள் ஆண்கள் கிட்ட சொல்லுறேன், ஏதாவது சொல்லணும் ஆண்கள், ஆனால் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அது பெண்கள் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு பழம் ஒரு சொல் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு நடத்தி முடிக்கணும்னா அது பெண்கள் கிட்ட சொன்னால் அவர்கள் உங்களுக்கு செய்து தருவார்கள். ஆண்கள் கிட்ட சொல்ல மட்டும்தான் செய்ய முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படின்னா பெண்களுக்கு நிகரான பெண்கள் மட்டும்தான். பெண்கள் வந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றும் தன்மை உள்ளவர்கள் பெண் என்று கூறிக்கொண்டு இந்த புதுமை பெண் நிகழ்ச்சிக்கு என்னையும் புதுமை பெண்ணாக எண்ணி வாய்ப்பளித்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.